நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஆன்மீக சொற்பொழிவு பேராசிரியர் ஆன்மீக அண்ணல் என்று சிறப்பு பட்டம் பெற்றிருக்கின்ற நெல்லை மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலை சொன்னேன் அப்படியே வருது ஐயா அவர்கள் கல்லூரியில் இருக்காங்க. மாத்தித்தா இந்து கல்லூரியிலே கணிப்பொறியிலே பேராசிரியராக இருந்து மாணவ மாணவிகளையெல்லாம் மிக சிறப்பாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து முன்னேறி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல ஈசி ஜாப் கோச்சிங் சென்டர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி டிஎன்பிசி மற்றும் நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த மாணவ மாணவிகளுக்கு மிக சிறப்பாக அந்த கோச்சிங் சென்டரை சுத்தமணியில் வச்சு நடத்திட்டு வராங்க. பல்வேறு சப்த ஆக பல்வேறு அமைப்புகளிலே பொறுப்புகளிலே இருந்து மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் ஆறுதலை தரும் ஆறுமுகன் என்ற தலைப்பிலே அவர்கள் இந்த உரையாற்ற இருக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய செய்திகளை மிக சிறப்பாக அவர்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேணாலும் பேசுவாங்க, ஆனால் அவர்களுடைய நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்தது பரதநாட்டிய குறிப்பு வந்துட்டாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம பரதநாட்டிய நிகழ்ச்சி இருக்குது. அதனால் ஐயா அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகின்றார்கள். ஆறுதலை தரும் ஆறுமுகன் என்ற தலைப்பிலே பேராசிரியர் திருவாளர் ச ஆன்மீக அண்ணல் ஹரிஹர சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓம் 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 கஜானனம் போதகனா சேதம் கவித்த ஜம்பு பிரசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாசம் நமாமி விக்னேஸ்வர பாத மகஜம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் இளம்பரை போலும் ஏற்கனை நந்தி மகந்தனை யானுக்கு வந்த சுந்தியில் வைத்தறி போர்த்துகின்றேனே. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மான சிவோத்தம சிவமாத்த பிரமோதானம் பிரணதோஷ்மி சிவாகரம் சண்முகம் சட்குணம் சைமம் குமாரம் குலபூஷணம் தேவசனாபதி மந்தே காரியார்த்தேன் ஆயுர் தேகி தலந்தேகி வித்யாந்தேகி மகேத்ரி அபீஷ்டமகிழாம் தேகிரியை பரிமேற்றி சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரண்யே கௌரி நாராயண மோஸ்திரே குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சக்தர் பரபிரம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க மேற்பலங்கும் இன்னஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சண்முகா முருகா சண்முகா. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, நமது சாலைக்குமார கோவில் திருக்கோவிலினுடைய கந்தசஷ்டி விழாவினுடைய மூன்றாவது நாளாகிய இன்று இனிய ஒரு நிகழ்வாக சற்று முன்பே தேவார திருப்பதியங்களுடைய பலனை ஐயா கந்தகுமார் அவர்கள் குமரகுரு ஐயா அவர்களும் சிறப்பாக நடத்தினார்கள். அதை தொடர்ந்து ஆறுதலை தரும் ஆறுமுகன் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்துள்ள திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் இந்த திருக்கோவிலுடைய பணி செய்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் சிவாச்சாரியர்கள் அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி ஐயா கந்தகுமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்து இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உபயதாரர்கள் தேவை. அத்தகைய உபயதாரர்களாக இருந்து எங்களை ஆதரித்து கொண்டிருக்கின்ற அன்பு உபயதாரர் சிஐடி நிறுவனத்தினுடைய அதிபர் ஐயா திரு தம்பன் அவர்களுக்கும் இங்கே ஜங்ஷனில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தொழில் பயிற்சி மையம் என்று சொல்லக்கூடிய சிஐடி நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த சிஐடி நிறுவனமும் ஈசி ஜாப் கோச்சிங் சென்டரும் தொடர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளாலே நடைத்த ஒரு கல்வியையும் வளத்தையும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டுமாறு எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி ஆறுதலை தரும் ஆறுமுகன் என்ற ஒரு தலைப்பின் கீழே நான் பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, நாம் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா எத்தனையோ கடவுள்கள் நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்மளுடைய தர்மத்தை பொறுத்த மட்டும் கடவுள் என்பது ஒன்று தான், ஏக இறைவன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது கடவுளை பொறுத்த மட்டும் நம்ம வந்து வடிவங்கள் தான் வேறு வேறு பார்க்குறோமே தவிர கடவுள் என்பது ஒன்று தான். எல்லா கடவுளையும் நம்ம என்ன பார்க்கலாம், ஓர் உருவம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது கடவுள் வந்து நமக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கலர் எடுத்துகிட்டோம் வச்சுங்கன்னா உலகத்தில் மொத்தமே மூணே கலர் தான், RGB சொல்லக்கூடிய ரெட்டு கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கலரையும் தான் உலகத்தில் உள்ள எல்லா கலரும் இருக்குது. ஒரு கலரோட சேர்த்தா வேறு வேறு கலர் வரும். அப்போ கலர் வந்து லட்சம் கலர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அப்போ அடிப்படை என்பது ஒன்றுதான், அந்த தெய்வங்களை அந்த தெய்வ சக்தியை நம்மளை போன்ற சாதாரண மக்களுக்கு புரியும் அளவிற்கு, அதாவது எப்படி நம்மளுக்கு சொன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவரவர் விரும்பிய வடிவத்திலே வழிபடுவதற்குரிய ஒரு உரிமை நம்ம சனாதன தர்மம் சம்மதித்திருக்கிறது. அப்பேற்பட்ட சனாதன தர்மத்திலே கணபதியை பிரதமாக கொண்டு வழிபடுவதனால் அது கானாபத்தியம் என்கிறோம். முருகப்பெருமானை பிரதானமாக கொண்டால் அதை வந்து கௌமாரம் என்கிறோம். சிவபெருமானை பிரதானமாக கொண்டால் அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம், சைவம் என்கிறோம். பெருமாளை மகாவிஷ்ணுவை பிரதானமாக கொண்டால் அதை நாம் வைணவம் என்கிறோம். அம்பாளை பிரதானமாக கொண்டால் அதை சக்தி சாக்தம் என்று சொல்கிறோம். சூரிய பகவானை பிரதானமாக கொண்டால் அதை நாம் கௌமாரம் என்று சொல்கிறோம். இதை போன்ற சன் மத தத்துவங்கள், இந்த சன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு மதம் ஆறு சமயம் அறு சமய தத்துவம் தான் நமது சனாதன தர்மத்தில். இந்த அறு சமயமுமே எதற்குள் அடங்கும் என்று பார்த்தோமானால் நமது ஆறுமுகனுக்குள் அடங்கும். அறு சமயம் அடங்கிய ஒரே தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அறுமுகம் தான். ஏன்னா நம்ம அறுமுக வழிபாடு பண்ணாலே போதும், நம்ம வேற எந்த தனித்தனி தெய்வத்தையும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யோசிக்கணும், அதான் இங்கே அறு தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெய்வத்தை விட ஒரு தெய்வம் குறைந்ததோ தாழ்ந்ததோ உங்கள் மாதிரி விஷயங்கள் நம்ம எங்கேயுமே கிடையாது. எதுவும் வசத்தியும் அன்று எதுவும் தாழ்த்தியும் அன்று, அனைத்தும் இறைசக்தி. இப்போ வீட்டில் பார்த்து நாலு குழந்தைகள் இருந்தால் அம்மா அப்பா பார்த்ததுல நாலு குழந்தைகளும் ஒன்று தான், எந்த குழந்தைகள் மேலே பாகுபாடு நம்ம பார்க்கறதில்லை. அதே போல் இறைவனுடைய சிருஷ்டியில் பார்ப்போம் அப்படின்னா நாம் அனைவரும் இறைவனை குழந்தைகள், நாம் வணங்குவோம் தாய்க்கும் தந்தையினும் வணங்குற மாதிரி நம் அனைக்கும் தாயானவன் தந்தையானவன் பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய ஒரு சக்தி தான் முருகப்பெருமான். அப்போ என்ன நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம வழிபாடு பண்ண முடியாது இல்லையா. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலகட்டங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சிவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை, வைணவத்துக்கும் கௌமாரத்துக்கும் சண்டை, இந்த மாதிரியான காலகட்டங்கள் சமய பூசல்கள் இருந்தன நமது நாட்டிலே. அந்த சமய பூசல்கள் எல்லாம் விட்டு தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தரும் நம்மளை ஒரு சமூக நல்லிணக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அறுமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ஏன் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காரணம் என்ன? ஏன்னா நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒன்னொன்னுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதாரண மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் இரண்டு கை இரண்டு கால், இதுதான் நம்ம சாதாரண ஒரு மனித வடிவத்தினுடைய உருவம். அதே நம்மளுடைய பிரம்மா பார்த்திங்கன்னா நான்கு முகம் அப்படிங்கிறோம், சிவபெருமானுக்கு ஐந்து முகம். ஆனால் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அறுமுக கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன் இவருக்கு வந்து அறுமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அறுமுகம் ஏன் வரணும்? மற்ற எல்லா சாமி இருக்க மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா மற்ற முகங்களா ஒரு முகமாக இருந்து கூட சில அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முகம் இருக்கும். மூன்று முகமுடைய அம்பாள் முப்படாதி அம்மன் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் சிவபெருமானே மூன்று முகம் எடுத்த ஒரு தெய்வமாக அனைத்து சன்னிதியிலும் இருந்து கொண்டிருக்கின்றார். அது முக்கியமான தெய்வம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவகோயில் ஓரமாக இருக்கும், நிறைய பேர் அதுக்கு எத்தனை பேர் கும்பிடுன்னு தெரியல. இன்னைக்கு கண்டிப்பாக அனைத்து பக்தர்களும் கும்பிட வேண்டிய ஒரே தெய்வம் சிவபெருமான். ஆனால் சிவபெருமானுடைய வடிவங்கள் வேற வேற எடுக்க நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமான சிவபெருமான வடிவம் தான் இருந்தால் கூட சிவபெருமானுடைய எடுக்கும் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வடிவம், அடுத்து சொல்லக்கூடிய பைரவர் கால பைரவர் சிவபெருமானுடைய வடிவம், அப்புறம் வீரமாத்தான் சொல்லக்கூடிய வீரபத்திரர் அப்படிங்கிற சிவபெருமான, சிவபெருமான 64 திருவடிவங்களை எடுத்துள்ளார். ஏன்னா 64 வடிவங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிறைய இருக்குது. ஆனால் நமது கோவில்களில் முக்கியமான வடிவங்கள் மட்டும்தான் வழிபாடு நம்ம வந்து வச்சுருக்கிறாங்க. அப்பேற்பட்ட வழிபாடுகளில் முக்கியமான ஒரு வடிவம் ஜுரதேவர் சூரதேவன் எழுதி போட்டிருப்பாங்க. இங்கே இந்த கோவிலில் வந்து கும்பிடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்து இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா அந்த ஓரமாக மூன்று முகத்துடன் சூரதேவர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா அது பாட்டு ஓரமாக இருக்கும், யார் அதை கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து கண்கூட பார்க்க வேண்டிய ஒரு தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரதேவ வழிபாடு. ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வடிவம் தான். ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் சொல்கிறோம். இப்போ சனீஸ்வரர் அப்படிங்கிறோம், சனீஸ்வரர் எல்லாமே யாருக்குள்ள அடங்கும், இறைவனுடைய அடங்கும். இருந்தால் கூட தான் முதலாளியாக இருந்தால் கூட எப்படி நம்ம சில முதலாளி இருந்தால் கூட தன்னுடைய வேலைப்பாளர்கள் தன்னுடைய பணிவிட செய்யக்கூடிய உரிய மரியாதை கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்தந்த பிஏக்கோ அந்தந்த ஒரு அது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கீழே உள்ள சூப்பரண்டோ மற்ற ஒரு கிளர்க்கோ என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த மரியாதை கொடுத்து வைப்பாங்க அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ். அதே மாதிரி தான் தலைவகனாக இருந்தால் கூட தனது வடிவங்கள் தனக்கு பரிவார தேவதைகளுக்கு என்ன செய்வாங்க, நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா பரிவார தேவதைகள்லாம் முடிச்சு தான் பிரதான தெய்வத்துக்கு அடங்கும். சில கோவிலில் வழிபாடு மக்கள் வித்தியாசப்படும். அதே மாதிரி நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சுரதெய்வ வழிபாடு. ஏன்னா சுரதேவர் வந்து மூன்று முகத்தோடு இருப்பார். ஏன் அந்த மாதிரி அது ஒரு வடிவம், அந்த வடிவத்தில் நம்ம சுரதேவரை நம்ம கும்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ வரதான் பார்த்தீங்களா பன்றி காய்ச்சல் விஷக்காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எத்தனையோ காய்ச்சல்கள் வருது. ஆனால் அப்பேற்பட்ட காய்ச்சலை போகிறோம் அங்குள்ள சிவாச்சாரியர் கோயில் இருப்போம். இது வந்து பெரும்பாலும் கொடிமரம் உள்ள கோவிலில் அந்த சுரதெய்வம் வழிபாடுகள் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள சிவாச்சாரத்தை கேட்டிங்கன்னா அந்த சிவாச்சாரியர் என்ன பண்ணுவார்னா அந்த சுரதேவருக்கு
குறிப்பிட்ட கால அவசரம் சந்தி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகு தேய்ப்பு, அவருடைய நெஞ்சில் என்ன பண்ணுவாங்க மிளகு தேய்ச்சி வைப்பாங்க. மிளகு தேய்ச்சி தொடர்ந்து ஒரு மூன்று நாளோ ஒரு வாரமோ அந்த சுரதேவருக்கு மிளகு தேய்ச்சி தேய்ச்சி அவரை வந்து ஒரு அந்த மிளகுலையே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் நம்மளுடைய காய்ச்சலோ மற்ற என்ன ஒரு உடல் சூடு சம்மந்தப்பட்ட சுரதேவதை சூடு சம்மந்தப்பட்டது அப்படியே என்ன செய்யணும்னா இறங்கிடுவோம். இறங்கி நாம் நல்ல முறை குணமடையலாம். இது ஆதாரபூர்வமாக கண்ட உண்மை. ஏன் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம நிறைய கோவில் இருக்குது, நம்ம பக்கத்தில் உள்ள பெரிய கோயிலில் பார்க்கலாம், சேர்மாதேவி வைத்தியஸ்வரன் கோவில் இருக்குது, பாளையங்கோட்டை கோவில் இருக்குது, எல்லா கோவிலையுமே பெரிய பெரிய சிவன் கோயிலில் கூட சுரதேவர் இருக்குது. அதே மாதிரி எதுக்காக மிளகோட எரிச்சல் தாங்க முடியாமல் சிவபெருமானவர்கள் என்ன பண்ண இறங்கி நம்மளுடைய சூடு பண்ணக்கூடிய எரிச்சலை குறைத்து நார்மல் இதுக்கு நம்மளை வந்து கொண்டு வந்துடுறார். இது வந்து அனுபவபூர்வமான இந்த உண்மை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மை. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தொடர்ந்து ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது, பல முறை ஃபீவர் வந்தது. எந்த டாக்டர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் ஓகே ஓகே ஓகே, பிளட் டெஸ்ட் ஓகே, இப்போ நம்ம யூரின் டெஸ்ட் ஓகே, எல்லா டெஸ்ட்டும் ஓகே, பட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசி வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் அந்த சுரதேவருக்கு நம்ம வழிபாடு போய் பண்ணோம். அந்த வழிபாடு முடித்தவுடனே அதற்கு பிறகு ஜுரம் எங்கே போனது என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது உண்மை. அதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய கிருபை தான். அதை நம்பிக்கை வேண்டும். நம்ம எவ்வளோ தூரம் கடவுளை நம்புறோங்கிறது முக்கியம். அதாவது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுளை வந்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு அது பண்ணி கொடு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும் பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், டீலே காண்டவன்ட்ட வைக்க வேண்டாம். நமக்கு என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் அப்படிங்கிறத அவன் கொடுப்பான். அந்த ஒரு நம்பிக்கை இங்கே நமக்கு வேணும். இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி ஜுரதெய்வ ஒரு வழிபாடோ அதே மாதிரி நான்முக வழிபாடு, நான்கு முகம் கொண்ட ஒரு பிரம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எத்தனை தேவியங்களுடைய ஆறு முகத்தை எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆறு என்பது எந்த ஒரு முக்கியமான ஒரு குணம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஆறுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா உலகத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. சரணவ பவா அப்படிங்கிற மந்திரத்தில் வந்து ஆறு எழுத்து மந்திரம் அப்படிங்க மாதிரி சொல்கிறோம். இப்போ ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதினால் தான் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கூடிய. அப்போ ஜாதக கட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஆறாவது கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம வந்து என்ன இருக்கணுங்கிறது நம்ம ஜாதகப்படி. அப்போ எல்லா ஜாதக கட்டத்தையும் மாற்றக்கூடியவன் ஆறுமுகப்பெருமான். இந்த ஆறுமுகப்பெருமான் அவதரிக்கத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக ஆறுமுகப்பெருமான் அவதரிக்க வேண்டும்? உண்மையாக பார்த்தால் ஆறுமுகப்பெருமான் அவதரித்தனுடைய உண்மை நோக்கம் என்னன்னால் சூரபத்மனை அழிப்பதுதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சூரபத்மனை அழிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு சுமங்கலி பெண்ணின் தாலி பாக்கியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் உண்மையிலே நம்மளுடைய சுப்பிரமணிய சுவாமி வந்து அவதரித்தான். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சாமியை சொல்லப்பட்ட மட்டும் முருகன் அப்படின்னு நமக்கு தெரியும், அழகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் சுப்பிரமணியம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பிரம்மண்யம் அப்படிங்கிறது பிரம்மா, அதாவது என்ன சொல்ற வேத வித்தானவன், வேத சுரூபா நமோனம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். வேதத்தின் வடிவானவன் சுப்பிரமணியன், பிரம்மண்யம் அப்படி சுப்பிரமணியன் அப்படின்னா உன்னை விட பிரம்மாவை விட உசந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் அவருக்கு சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அப்பேற்பட்ட ஒரு சுப்பிரமணியத்தை நாம் ஏன் வழங்க வேண்டும்? நமக்கு வந்து பழமொழியே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காயத்திற்கு மேல் மந்திரம் இல்லை, சாவித்திற்கு மேல் கற்பில்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க சொன்ன ஒரு வார்த்தை. எப்பவுமே பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சுப்பிரமணியத்தை மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெரியவங்க சொல்கிறது வந்து அனுபவபூர்வமான ஒரு எழுத்து, அனுபவம் இல்லாமல் யாருமே சொல்கிறதில்ல. அப்போ பெரியாட்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அது அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. சில விஷயத்தை அறிவால் சிந்திக்கிறோம், சில விஷயத்தை உணர்வால் சிந்திக்கிறோம். அப்பேற்பட்ட சுப்பிரமணியனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது, அவருடைய பிறப்பினுடைய ரகசியம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்ன மாதிரி விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரபத்மன் அதாவது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சூரபத்மன் என்பது ஒரு அரக்கன், அரக்கன் என்று சொல்வதை விட இதெல்லாமே வந்து உருவமாக தான் பார்க்கணும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில விஷயத்தில் நம்ம கண்ணு மாதிரியே சாமியும் பார்க்குறோம், சாமியும் நம்மளை மாதிரி பார்க்கப்படாது. அதாவது என்ன விஷயத்தில் போனால், டூ வீலரில் போகிறான்னு வச்சுக்கேன், இவன் ஸ்பீடுக்கு கார் போகிறேன்னு நினச்சா என்னாகும், டூ வீலரோட வேகம் வேறு, காரோட வேகம் வேறு, காரோட வேகம் வேறு, விமானத்தோட வேகம் வேறு. அப்போ நம்ம நினைக்கிறோம் என் ஸ்பீடுக்கு போன நான் தான் ஹை ஸ்பீடு நினைக்கப்படாது. நிறைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தெய்வத்தை பார்க்கும்போதோ தெய்வ கதைகளை கேட்கும்போதோ, இது கதைகள்னு சொல்ல விட தெய்வத்துடைய வரலாறு புராணம், ஏன்னா தெய்வத்தை பொறுத்தவரை கதை என்பதல்ல, கதை என்றால் கற்பனை, தனக்கு தெரிந்த ஊமைகளையும் கற்பனைகளையும் கலந்து ஒரு விறுவிறுப்புக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக எழுதப்படுவது கதை. கதை தரை கதை வசனம் அப்படின்லாம் சொல்கிறோமா இல்லையா. இங்கே நம்மளுடைய
சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் அனைத்துமே நடந்த உண்மைகள் முருகப்பெருமான் இந்த நமது ஏரியாவிலேயே நடந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சாலைக்குமார் சாமி தலை வரலாறு நீங்கள் அந்த இன்விடேஷனில் போட்டுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இங்கே சாலைக்குமார் சாமி வந்தாருங்கிறது எவ்வளோ அருமையான ஒரு சரித்திரம் இல்லையா? தச்சுக்காரர்கள் அந்த இதை தூக்கிட்டு போன உடனே அவர் கனவுல வந்து எழுச்சம்பளம் விடறதுன்னு பழைய அந்த முருக சிலையை எடுத்துட்டு இந்த சிலையை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சண்முக சிலை இங்கேயே வச்சுட்டாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச கதை. அப்போ நடந்த நிகழ்வு நான் இங்கே தான் சிந்து பூந்தரையில் நான் இங்கே குடியிருக்கிறேன், எனக்கு கோவில் எழுப்பு என்று சொல்லி முருகப்பெருமான் தானே வந்து எழுப்பிய கோவில். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நடந்த ஒரு உண்மை வரலாற்று பதிவு, அதனால தான் அங்கே கதைங்கிறது இல்லை. இங்கே நம்ம எல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக என்ன பண்ணோம், கந்த புராணம் அப்படிங்கிறோம். அப்போ கந்த புராணம் அப்படின்னாலும் என்னது புராணம் அப்படின்னாலும் நம்ம இதில் எதை சொல்கிறோம் அப்படின்னா, புதுமையானது அதே நேரம் பழமையானது. புதுமையும் பழமையும் இது புதுசாக இருக்குது, ஆனால் அதே நேரம் பழசாக இருக்குது. சிலது புதுசான அதனால் பழசாயிடும், சிலது பழசானா அது அப்படியே திருப்பி பழைய மாடலில் பழைய புதுசாக வரும். ஆனால் இறைவனுடைய பெருமை என்பது என்றும் மாறாதது. நல்லா பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அவருக்கு வந்து என்றைக்கும் பாலமுருகன் தான். சுப்பிரமணியர் என்றைக்கும் ஒன்று இருப்பார். நம்மளை மாதிரி மூப்பு வயது வளர்ச்சி எதுவுமே இறைவனுக்கு கிடையாது. அதான் இறைவன் சொல்லும்போது ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்புறம் சுடரே ஜோதியே சுடரே அப்படிம்போம். அப்போ இறைவனை பொறுத்த மட்டில் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. நம்மளுடைய தர்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த தெய்வங்களுக்கும் கரு உருவு கிடையாது. சிவபெருமானுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, நம்மளை பொறுத்த மட்டும் அம்மா அப்பெல்லாம் நமக்கு தான். இறைவன் என்பது அனைத்தையும் கடந்தவன். அதேமாதிரி பார்வை தேவி ஜனமும் அதே மாதிரி தான், முருகப்பெருமானும் அதே மாதிரி தான், விநாயகப் பெருமானும் அதே மாதிரி தான். யாருக்குமே என்ன பார்த்தீங்கன்னா கரு உருவில் வருவதில்லை. ஆனால் ராமபிரானை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிருஷ்ண பகவான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் என்ன வந்து கரு உருவாகி வந்தவர்கள். ஏன் அப்படின்னா அது அவதாரம், மேலே இருந்து இறங்கி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வந்ததால் அவர்கள் கருவில் வாசம் செய்து மனிதர்களைப் போல பிறந்து மனிதர்கள் போல நடந்து மனிதர்கள் போல கஷ்டப்பட்டு மனிதர்களைப் போல அவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள். ஆனால் இங்கே சிவபெருமானுடைய பத்தமும் சைவ தத்துவத்தை பொறுத்த மட்டில் இதில் கரு உருவு என்பது இல்லை. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா சில விஷயத்தை யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, வள்ளி தேவசேனாகதே சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறோம். அந்த வள்ளி ஆகட்டும் தேவசேனை ஆகட்டும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா கருவூரில் பிறந்த குழந்தைகள் அல்ல. வள்ளியும் கருவில் மனித கருவில் பிறந்ததல்ல, தேவயானையும் கருவில் பிறந்ததல்ல, அப்போ முருகப்பெருமானும் கருவில் பிறந்ததல்ல. அப்போ கருவில் பிறக்கல் அப்படின்னாலே அவங்க நம்ம ரேஞ்சுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ரேஞ்சுக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சில பேரை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ இறைவனை கம்பேர் பண்ணதுக்கு இறைநிலையை தேடி போகணும். அப்போ சாதாரண மனிதர்களால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இறையை நம்ம என்ன பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த விஷயத்தோடு இப்படி சாதாரண கண்ணாடி போட்டால் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு எழுத்து இருக்கு எனக்கு படிக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி போட்டு தான் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பார்வையை மாற்ற வேண்டுமே தவிர இந்த எழுத்தில் கோளாறு இல்லை. இதை யாராவது சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன செய்யும், கடை கடன் படிக்கும். நான் படிக்கணும்னு செய்வேன், ஒரு கண்ணாடியை போட்டு கண்ணாடியை தேடி தான் நான் படிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பார்வையில் கோளாறை தவிர இந்த புத்தகத்தினுடைய எழுத்தில் கோளாறு இல்லை. இதைத்தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இறைவன் என்பவன் பார்க்க வேண்டுமானால் அதற்குரிய நிலைக்கு நாம் உயர வேண்டும் அல்லது அதற்குரிய பக்குவத்தை நாம் தேட வேண்டும். அவ்வளோதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமே தவிர இதில் முருகப்பெருமான் வந்து எதுக்காக வரார், ரொம்ப சின்ன விஷயந்தான். எதுக்காக வரார் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஐயா கந்த புராணத்தில் சக்கரவர்த்தி நிறைய விஷயங்கள் டெய்லி தினந்தோறும் கந்த புராண சொற்பொழிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது முருகப்பெருமானுடைய கதையை எத்தனை முறை கேட்டாலும் இனிக்கும். அதான் பாடுறாங்க இல்லையா, சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா வாய் மணக்கும் அப்படிங்கிற. முருகாமுருகன் எத்தனை முறை சொன்னாலும் சரி அது வந்து என்ன என்றைக்கும் ஆனந்தம் தரக்கூடிய ஒரே நாமம் பார்த்தீங்கன்னா முருகநாமம். அந்த மாதிரி நாமத்தை திருப்பி திருப்பி நம்ம சிந்தனை பண்ணேன். இப்போ இங்கே எனக்கு 10 நாள் இங்கே திருவிழா நடக்குது அப்படின்னா இந்த 10 நாளும் வருஷந்தோறும் நடக்குது. இந்த 10 நாளும் அது அன்பர்கள் நிறைய அன்பர்கள் வந்துட்டே இருக்காங்க. வருஷந்தோறும் முருகப்பெருமானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும், நாம் மீண்டும் மீண்டும் முருக அமுதத்தை பருக வேண்டும், நாம் மீண்டும் மீண்டும் முருகனை பற்றி பேச வேண்டும், மீண்டும் மீண்டும் முருகன் நினைக்க வேண்டும் என்றும் தோண்டிக்கொண்டே இருக்கிறதா அல்லவா? அப்போ திருப்பி எப்போ சஷ்டி வரும், அடுத்த சஷ்டி எப்போ வரும், நம்ம எப்போ விரதம் இருக்கிறது, அந்த ஒரு ஆவல் ஏற்படுவதற்கு காரணம் நாம் முருகன் அடிமைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால். அப்போ அப்பேற்பட்ட முருகனுடைய அவதாரத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக முருகன் இங்கே அவதரித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அதாவது சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த அரக்கருடைய பிறப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனுக்கும் ஒரு அரக்கிக்கும். அதாவது சுரர் அசுரர், சுரர் என்பது நல்லவர், அசுரர் என்பது நல்லவர் இல்லாதவர். ஆனால் போட்டால் இப்படி தான் சைவம் அசைவம் அது அப்படிங்கிற மாறி மாறி எல்லா விஷயத்தையும் பேசும். அப்போ நல்லது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ஆணா போட மாட்டோம், அது நல்லது இல்லாத தான். ஆனால் ஆனால் நல்ல எழுத்து அது வேறு விஷயம். பட் சில விஷயங்களுக்கு நம்ம வடமொழியில் இதில் பேசும்போது என்ன பண்ணோம், தமிழ் மொழியில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஆணா போட்டு நம்ம எழுதுவோம். அப்பேற்பட்ட அசுரர் அசுர மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர மங்கைக்கும் முனிவருக்கும் பிறந்த ஒரு
பிறப்பு தான் நம்ம சூரபத்மன். அப்போ சூரபத்மனுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எதுக்காக சூரபத்மன், அதாவது இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லவன் செய்கிற தப்பு இந்த உலகத்தை பாதிக்கும், கெட்டவன் செய்கிற தப்பு பெரிய விஷயமா பாதிக்கும். ஏன்னா அவன் தப்பு பண்ணிகிட்டே இருப்போம், அது போயிட்டே இருக்கும். அதான் நல்ல ஒரு நல்லவன் செய்யக்கூடிய ஒரு தப்பு அவனுடைய தலைமுறையோ அவனுடைய சந்ததியோ ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையோ பாதிக்கும் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த கந்தபுராணனுடைய ஒரு சூரபத்மனுடைய ஒரு பிறப்பு. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம் பிரம்மா, பிரம்மாவோட மகன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வரும். ஈவன் நம்ம பிரம்மாவே நாராயணனுடைய மகன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். பிரம்மாவே மகாவிஷ்ணு தொப்புள் குடியிலிருந்து வந்ததாக தான் நம்மளுடைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ராச்சாரியார் சுக்ராச்சாரியர் ஒருத்தர் உண்டு. அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அசுர குரு. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த அசுர குரு, அதாவது நல்ல குணம் கொண்டவர்கள் பேசப்படுவதை விட தீய குணம் கொண்டவர்கள் அதிகமாக பேசப்படுவார்கள். எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லது கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், கெட்டதுக்கு வந்து வாய்ஸ் கூடுதலாக இருக்கும். அதனால தான் இங்கேயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சுக்ராச்சாரியார் வந்து நம்ம தேவகுரு பார்த்தீங்கன்னா அவர் ராஜகுரு பெருமானுடைய குரு பகவான் சொல்லக்கூடியவர், அதுக்கு இப்போ வியாழகுரு அப்படிங்கிற மாதிரி குருவார் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அசுரேந்திரன் எப்படி ஒரு அரக்கனுக்கும் மங்களகேசி என்ற ஒரு அரக்கிக்கும் பிறந்த ஒரு மகள் சுரசை, சுரசை அப்படிங்கிற ஒரு மகள் வந்து பிறக்கிறா. அந்த சுரசை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்மளுடைய காசிப முனிவர், அதாவது காசிப முனிவர்ங்கிறது மிகப்பெரிய தவசீலர், ஒழுக்க சீலர், நெறி சீலர். அப்போ என்ன பண்ண, அந்தப்பட்ட ஒழுக்க சீலரின் மனத்திலே தோண்டிய ஒரு காம பொறியானது இவ்வளோ பிரச்சனையும் காரணமாகும். அது என்ன நபருக்கு, அதாவது நல்லவன் செய்யக்கூடிய தப்பு தான் இந்த விஷயம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தவம் ஏற்றுகிறார். எப்படி விஸ்வாமித்திரி மேனகையை மயக்குவது, மேனகை விஸ்வாமித்திரியை மயக்கதை போன்று இந்த ஒரு காசிப முனிவரை அந்த சுரசை என்பவள் மயக்குகிறாள். மயக்குவது மட்டுமல்ல, என்ன அதனால தான் சொல்லுவாங்க, அது விளக்கு வைக்கிய நேரத்தில் படுக்கையில் இருக்காதிங்க. அது ரெண்டு விதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். விளக்கு வைக்க வந்து படுக்கையில் இருக்கான்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம், விளக்கு வைக்க வந்து படுக்கையில் இருந்தால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் வரும், அதை முதல்ல அழிக்க வேண்டும், முதல் பாயிண்ட். அது ஏங்கிறது இங்கே பின்னாடி நம்ம சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை படுக்க வச்சு விளக்கு வச்சுட்டோம்னா என்ன அர்த்தங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா. நம்மளை படுக்க வச்சு நம்ம பக்கம் விளக்கு வச்சாச்சுனாலே அர்த்தமே மாறி போகுதா இல்லையா. அப்போ நாளைக்கு அது மாதிரி நடந்து விடக்கூடாது என்பதற்காக விளக்கு வைக்கும் போது படுக்காத. நம்ம பெரியவங்க சொல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவார்த்த விஷயங்களாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இப்போ இது ஏன் சொல்கிறோம்னா இப்படிலாம் நம்ம நடத்தக்கூடாதுப்பா, அதுக்காக நம்ம சொல்கிறோம். ஐயா முருகலங்கு ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், அமுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஏன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம், இன்னும் நிறைய விஷயம் தலைகையில் இடது கையில் கொடுக்காதீங்கம்மா. நம்ம பிள்ளைகள் ஏன் இடது கையில் கொடுத்தாண்ணா, இதுவும் ஏன் கைதானே, இதுவும் நம்மளுக்கு நிறைய வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ எதுக்காக பண்ணுறோம், பெரியவங்களுக்கு தெரியும் இடது என்பது நல்ல காரியம் செய்வதற்கு உபயோகப்படுத்துறதல்ல, அபரகர்மா செய்வதற்கு இடதுகையை உபயோகப்படுத்திடும். அப்போ இப்படி எதுவும் செஞ்சு இது வந்து அபரகரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கைகளும் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்களே தவிர பெரியவங்க சொன்ன எதுலேயும் தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விளக்கு வைக்கக்கூடிய சாம நேரத்திலே சந்தி சாயும் நேரத்திலே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காசிபுரனில் தன்னுடைய மனதை மயக்கி இளங்கி அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சுரசையுடன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. ஈடுபடல என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தா, அவர் ஈடுபடக்கூடிய நேரம் மாலை, அந்த மாலை நேரங்கள் இந்த விஷயங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லதுனால முதல் யாமத்தில் என்ன பண்ணுறாருனா சூரபத்மன் முதல் யாமத்தில் வந்து சூரபத்மன் விளக்கினான். அடுத்து வந்து இதில் என்னத்தினாலும் எந்தெந்த வடிவத்தில் நான் நினைக்கிறானோ அந்த வடிவத்தில் வரவேன்னு சொல்லி வனம் வாங்கி ஒவ்வொரு வடிவத்தில் அந்த பெண்ணானவள் மாயை மயக்குகிறாள். அதனால் சூரபத்மன் பறிக்கிறான். ரெண்டாம் யாமத்தில் வந்து சிங்கமகன் பறிக்கிறான். மூணாம் யாகத்தில் யானை வடிவம் எடுத்ததுனால் யானை சொந்தருக்கு தாருகாசுரன் பறிக்கிறான். அப்புறம் ஆடு, அப்புறம் யாழி, புலி, மான், பசுக்கடை, அதாவது என்னென்ன, அதாவது மனிதனுக்கு வந்து மனித புத்தி இருக்க வேண்டும், அதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், கூட விலங்கு புத்தி. அப்போ இந்த விலங்கு புத்தி வந்து மனிதன் இருக்கக்கூடாது. அப்போ விலங்கு புத்தி இருந்தாலும் வந்து அசுரன், மனிதன் அல்ல, அங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான். அப்போ இப்பேற்பட்ட விலங்கினங்களாக அவர் இந்த விலங்கு புரிந்து அரக்கனாக அந்த அம்மா என்ன பண்ணுற அப்படின்னா, குழந்தைகள் பிறக்கிறது நம்ம நினைக்கல, அடுத்த குழந்தை பிறக்குமா, இது அசுர உலகம், அவங்க டைட்டில் அப்படி தான். நம்ம விஷயம் இல்லையா, நம்ம வச்சுருக்கேன் டாலர் பைசா வச்சுருக்கேன், இது என்ன இந்தியாவை தாண்டி நான் போயிட்டேன் எனக்கு இந்த ரூபா செல்லாது, அங்கே அந்த ரூபா தான் சொல்லுவோம். அப்போ சில இடத்துல சில மாதிரி சட்டத்திட்டங்கள், அப்போ அவங்கள பொறுத்த மட்டும் கரு உருவாகிறதோ குழந்தையோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய கண்ணில் பார்க்கப்படாது. பல்லாயிரக்கணக்கான அசுர குலங்கள் ஜெயிக்கின்றன. திருப்பி இவர் தன்னுடைய நிலைக்கு வராரு, யார் காசி முனிவர் தன்னுடைய நிலைக்கு வராரு, வந்து ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை பிறந்த கூட்டிட்டு, எப்பா நீ அசுரக்கு பிறந்தா கூட நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும், நீ கெட்டுப்போகக்கூடாது, நீ சிவனை நோக்கி யாகம் பண்ணு அப்படி இப்படி நல்ல புத்தி கொடுக்குறாரு. என்னதான் அப்பா நல்ல புத்தி கொடுத்தா கூட அம்மா கொஞ்சம் மோசமான ஆளாக இருந்தால் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்பா பின்னாடி போகாமல் அம்மா பின்னாடி தான் போகும். இது உலக உண்மை.
அப்படிங்கும் போது என்னாச்சு, திருப்பி அம்மா அசுரை என்பது காரணத்தினால் அந்த குழந்தைகளானது சுக்கராச்சாரியர் படி ஐடியா கேட்குது. சுக்கராச்சாரியர் அசுர குரு, அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வலிமை பெருக வேண்டுமானால் தேவர்களை அழிக்க வேண்டும், தேவர்களை அழிச்சா தான் தாம் பெரிய ஆளாக முடியும். அந்த ஒரு தத்துவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களை நீ நல்லது எதுவும் பண்ணாத, நீ வந்து தேவர்களை கொடுமைப்படுத்து, நீ தேவர்களை சிறைப்பிடி, என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு துர் உபதேசம் பண்ணுகிறார். அங்கே தான் பண்ணணும் துர் உபதேசம், அதாவது உபதேசத்திலே மோசமான உபதேசம் துர் உபதேசம், அதான் அடுத்தவன் கெடுவதற்கு மட்டும் இல்லை, அடுத்தவனை கெடுப்பதற்கு மற்றவனை உபயோகப்படுத்துவது, பகடக்காயை உபயோகப்படுத்துவது, அந்த மாதிரி உபயோகத்தை சுக்கராச்சாரியார் செய்கிறாரு. இந்த சுக்கராச்சாரியார் செய்யக்கூடிய உபதேசங்கள் கேட்டு அந்த பிள்ளைகள், அந்த ஒரு அசுர பிள்ளைகள் ஆனவள் தொடர்ந்து யாகம் செய்கின்றன. யாரை நினைத்து, சிவபெருமானை நினைத்து யாகம் செய்கின்றன. ஏன் சிவ, நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, சில பேர் பிரம்மாவை பார்த்து யாகம் புரிஞ்சிருப்பான், சில பேர் மகாவிஷ்ணுவை பார்த்து யாகம் புரிஞ்சிருப்பான், நம்மளுடைய புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா சிவனை பார்த்து யாகம் புரி, ஏன் இந்த மூன்று தெய்வங்களை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்டு வரம் வாங்குவாங்க, வரம் வாங்கிட்டு திருப்பி வரம் வாங்கினாங்களே கை வைக்கப்போம், இடத்த கொடுத்த உடனே மடத்தை பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்திலும் தொடர்ந்து வந்திருக்கு. யார் நமக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கே நம்மால் வேட்டு வைப்பான், அந்த கதை நிறைய நடக்குது. எவனுக்கு உதவி செய்கிறமோ மனம் பிறங்குறமோ அவன் தான் நமக்கு எதிரியாகிறான். இன்றைக்கும் நம்ம நிறைய இடங்கள் அனுபவப்பூர்வம் பார்ப்போம். அதே விஷயந்தான் சிவபெருமானுக்கு கடும் தவம் வைக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், இந்த ஆண்டு கணக்கே வேறு, நமக்கு தான் 364 ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு வந்து அந்த ஆண்டே வேற, அந்த ரேஞ்ச் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். ஒரு யுகம், ஒரு சொல்லக்கூடிய ஜெகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை வந்து நாட்கள் கிடையாது, நமக்கு ஒரு நாள் அப்படின்னா தேவர்களுக்கு வந்து ஒரு வருடம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை மாதிரி தொடர்ந்து அவர் வேள்வி பண்ண பண்ண தவம் இருக்க இருக்க ஒரு லெவலுக்கு மேலே கெட்டவனே ஆனாலும் அவன் தவம் இருந்து விட்டால் இறைவன் இறங்கி வந்து விடுவான், கேட்ட வரத்தை தந்து விடுவான் அப்படின்னு. அவன் கேட்க போகிறது கெட்டதுக்கு தான் தெரியும் சுவாமிக்கு, அவன் நல்லவன் இல்லை, அவன் கேட்க நோக்கம் மோசமான நோக்கம், ஆனாலும் என்னை நினைத்து அவன் தன் உடலை உருக்கி ஊனை உருக்கி தவம் இருந்து விட்ட காரணத்தினால் அவனுக்காக நான் இறங்கி வருவேன் என்பதற்காக சிவபெருமான் அவனிடம் காட்சி அளித்தார். அவன் என்ன கேட்டான் அப்படின்னா, வரம் ரொம்ப தெளிவாக கேட்பாங்க, அதாவது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நல்லவனை விட அசுரர்கள் சொல்லக்கூடிய கெட்டவர்கள் வந்து ரொம்ப விவரமாக இருப்பான், ரொம்ப விவரமாக இருந்தால் தான் கெட்டவனாக இருக்கும், நல்லவனாக இருக்கும் போது பைத்தாரமாக தான் இருப்பான். இது இன்றைக்கி உலக வாழ்க்கையோட ஒரு உண்மை. இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா, பொய் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஞாபக சக்தி யாருக்கு இருக்கணும் பார்த்தோம் அப்படின்னா, நல்லவனுக்கு இருக்குமா கெட்டவனுக்கு இருக்குமா பொய் சொல்கிற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஞாபக சக்தி யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி அதிகமாக பார்த்தீங்கன்னா கெட்டவனுக்கு தான் இருக்கும். நல்லவனுக்கு வந்து ஏமாத்து பிராடு பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு தான் என்ன இருக்குன்னா, ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே பதிலும் சொல்ல போகிறான், யார் கேட்டாலும் ஒன்று தான் சொல்லுவான், ஆனால் போய் சொல்கிறான் ஏமாத்துறோம் என்ன பண்ணோம்னா, நேற்று இவன்ட்டு என்ன ப்ராட் பண்ணோம், முந்தானத்தை அவன்ட்டு என்ன பண்ணணும், இன்றைக்கு அவன்ட்டு என்ன பதில் சொல்லணும், அவனை எப்படி ஏமாத்தணும், இந்த மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கெட்டவர்களுக்கு ஒரே இயல்பு, நல்லவனுக்கு ஒரே பதில் எப்போ கேட்டாலும் எஸ் ஆர் நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு தவம் இருந்ததுனால் இறங்கி வந்த சிவபெருமானிடம் நான் வரம் கேட்குறான், என்ன வரம் கேட்குறான், நல்ல விஷயம் கேட்கணும். நம்மளாம் என்ன கேட்போம், சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு, நான் இந்த ஆகட்டும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். நம்ம வேண்டுதலே அப்படி தானே இருக்கு, வேண்டுதலுக்கு வரத்தினுடைய ஆரம்ப நிலை அவ்வளோதான், அது ஒரு மிகப்பெரிய நிலை, ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம், எனக்கு இது கூட அதை கொடுங்க கேட்குறோம், அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். சரி, அவன் அந்த மாதிரி வரம் கேட்கும் போது அவர் என்ன மாதிரி கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனிதர்களால் அழிவு வரக்கூடாது, தேவர்களால் அழிவு வரக்கூடாது, இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப விவரமாக கேட்குறான், கருவில் பிறக்காத குழந்தை அவர் இவர் என்ன பண்ணார்னா, ஆனால் கடை சொல்லிட்டார் எல்லாம், என் ஆதார அழிக்கூடாது, பறவை அழிக்கப்படாது, விழுக அழிக்கிறவர்கள் எல்லாம் கேட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அழிவே வரக்கூடாது, அது ஒரு சொல்லிட்டாரு, அழிவே இல்லை கிடையாது, பிறந்தால் ஒரு மனிதனுக்கு அழிவு கண்டிப்பாக இருக்கும், அழிவில்லைன்னு சொல்ல முடியாது, எப்படி அழிவுன்னு கேட்குறேன், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்னுடைய சக்தியால் மட்டும் எனக்கு அழிவு வேணும், மற்றபடி எனக்கு எந்த அழிவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, எப்போவுமே நம்மளுடைய இந்த தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு அசுரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த நாக்கு நான் நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாணயத்தை நம்ம காப்பாற்றுவோம். பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து கிராமத்தாட்கள் உண்டு, நாணயம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சொல்லு மாற மாட்டாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாக்கு மீற மாட்டாங்க. அதே மாதிரி இவர் வரம் கொடுத்தாருன்னா இவர் நமக்கு இடத்துல பண்ண மாட்டார். அந்த ஒரு தத்துவத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உன்னை தவிர யாராலும் அழைக்கப்படாது, முடிஞ்சு போச்சு மேட்ரு, இந்த சிம்பிளாக அந்த ஒரு வரத்தை அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டார் இவர். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, உன்னை தவிர உன் சக்தியை தவிர அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் ஒரு வரம் வாங்கிட்டார். ஓகே, அப்போ என்னாச்சு, அவர் ஆண் அழிக்க முடியாது, பெண் அழிக்க முடியாது, நாடு அழிக்க முடியாது, மாடு எந்த ஒரு விலங்கும் அவர் அழிக்க முடியும். அப்போ அவனுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வம், ஆணவம், கண்பம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம்
நாட்டுக்கு தேவையில்லையோ அது பூரா அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சு என்ன செய்வோம், அடுத்த வட்டம் கரெக்டாக யார் யாருக்கு இடைஞ்சல் பண்ணுமோ எவன்லாம் உள்ள அப்ராணியாக இருக்கானோ அப்படி ஒவ்வொரு ஆளாக என்ன பண்ண ஆரம்பித்தாரு, ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முத முத ஒவ்வொரு ஆளாக போகிறாரு. யார் அப்படி முதல்ல போனவனே என்ன பண்ணுறாரு, அகிந்தி அவனை பிடிக்கிறாரு. அக்னி உனக்கு என்ன வேணா வேள்வி, வேலையெல்லாம் வேண்டாம், நிறைய இடத்துக்கு வந்துடு, பிடிச்சி உள்ள போடு, ஜெயிலில் போடு. அப்புறம் வருணதேவன், நீ எங்கேயும் மழலாம் பெய்ய வேண்டாம், ஐயாயிரம் பிடிச்சி உள்ள போடு. இப்படி ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு தேவர்களையும் பிடிச்சி பிடிச்சி என்ன பண்ணுறான், பூரத்துக்கு ஜெயிலில் போட்டுறான். இதில் பெரிய என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன ஒரு பழைய இதில் புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்திரன் மேலே கண்ணு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்திர பதவிங்கிறது மிகப்பெரிய பதவி, ரொம்ப அது என்ன சொல்றது, இந்திரங்கள் மாறுவார்கள், இந்திர பதவி மாறாது. அதாவது இப்போ சின்ன சின்ன பதவிக்கு நம்மளால எவ்வளவு தண்டை போடுறோம் நமக்கு தெரியும், அதுக்குள்ள போகல. அப்போ பதவி ஆசை இப்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன இந்திர பதவி எப்படியா அடைஞ்சிடணும் அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னா, இந்திரன் அட்டாக் பார்த்தா வராரு, இந்திரன் எஸ்கேப் ஆயிடார். அப்போ இந்திரன் ஓடி ஒழிகிறார், இந்திராணி வேறெங்கோ சென்று விட்டார். இவங்களால என்ன பண்ண, இந்திரனை பிடிக்க முடியல, இவர் சுத்தி சுத்தி. ஆனா என்ன பண்ணிட்டான்னா, இந்திரனோட பையன் ஜெயந்தன் அப்படிங்கிற பிடிச்சேன். இப்போ நிறைய சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, பிள்ளையை பிடிக்க அப்பா அம்மா வந்துடுவாங்க இல்லையா, அதை மாதிரி பிள்ளையை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாரு. ஜெயந்திரனை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டார். அப்போ இந்திரன் எங்க போய், இப்போ கொஞ்சம் ஐயா பேசுறாங்க, குமரகுரு ஐயா சீர்காழி பதியிலே ஒரு பதிகம் பண்ணாங்க இல்லையா, அப்பேற்பட சீர்காழி பதியிலே யாரு போய் ஒளிஞ்சிருக்கா, நம்மளுடைய இந்திரன் போய் ஒளிஞ்சிட்டாரு. அப்போ இந்திராணி அங்கேயும் ஒளிஞ்சிடுவார். ஏன்னா இவன் வந்து தேடி தேடி வரான், ஒவ்வொரு இடமா தேடுறான், அந்த சீர்காழி பதியில வந்து தேடுறான். சீர்காழி பதியில வரும்போது மூங்கில் மரமாக மாறிடுறாரு. அப்போ யார் வந்து தேடுறான் பார்த்தீங்கன்னா, சூரபத்மனுடைய தங்கச்சி, அவர் அசூயின் பேர், அவ்வளோ ஒரு மாயாசக்தி. எல்லாமே இங்கே வந்து மாயை தான் இங்கே ரொம்ப, அதாவது கந்தபுராணத்தை பொறுத்த மட்டும் மாயை மாயை மாயின்னு அடிக்கடி சொல்லிப்பாங்க. இந்த மாயைங்கிறது யார், நமக்குள் இருக்கக்கூடிய மாய சக்தி தான் மாயை, வேறு எங்கேயும் இல்லை. சூரபத்மன் நமக்குள்ளே இருக்கிறான், சிங்கமுகன் நமக்குள்ளே இருக்கிறான், தாரகாசுரன் நமக்குள்ளே இருக்கிறான், முருகப்பெருமானும் நமக்குள்ளே இருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் எதுக்கு சக்தியை நம்ம கூடுறோமோ, மனசு எங்கே நோக்கி போகிறதோ அங்கே நாம் ஜெயிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம் நம்மகிட்ட இருக்குது. எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடிய செயல்கள், எண்ணங்கள் தான் செயல்களாக மாற்றிக்கின்றன. நம்ம வந்து முருகனையே நினச்சிக்கிட்டே நினச்சிக்கிட்டே முருகா 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 முருகாமா நினச்சிருக்கேன். நீங்கள் நல்லா இப்போ எத்தனை பேர் கர இங்கே கந்தசி வரதா இருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஆறு நாளும் விறக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, இவங்கள் நைட்டு படுத்தா கூட கனவுல கண்டிப்பாக முருகன் தான் வருவார். அது உண்மை. ஏன்னா எதை நினைக்கிறாயோ நீ அதாகவே மாறுவாய் அப்படிங்கிறது நம்ம கீதையும் சொல்லுது இல்லையா. இப்போ எதை ஒன்றில் நாம் ஊன்றி இருக்கிறோமோ அதற்குள்ளே நாம் போய் விடுகிறோம். இங்கே விரதம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறோம். விரதம் அப்படிங்கிறது என்ன ஒரு மீனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்றில் இருந்து வேறாகி விடுதல். அப்போ வேறிலிருந்து ஒன்றாகி விடுதல். எதில் இருக்கிறாயோ அதில் இருந்து அடுத்த நிலையில் போய் உள்ளே போயிடணும். விரதம் இருந்தேன்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் இதை சாப்பிட்டேன், ரெண்டு பூரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன், சோறு சாப்பிடக்கூடாது சொன்னீங்க, நைட்டு கொஞ்சம் புரோட்டா மட்டும் சாப்பிட்டேன், இது வந்து விரதம் லிஸ்ட்டை சேர்க்கணும். விரதம் சொல்லணும், நான் இருக்கேன், ஏதோ முடிஞ்சதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, விரதம் இருப்பது என்பதற்கான சில வித கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் நம்ம வந்து வச்சிருக்கோம். அப்போ விரதம் என்றால் இறைவனை நினைத்து 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 அதாகவே மாறிவிடுதல் தான் அந்த விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுறான். உள்ளே போட்டோன்னு என்ன ஆகும், அட்டூலியம் வந்து கூடி போகுது. இவங்க என்ன என்ன செய்வாங்க, பழையபடி எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி வராங்க, விஷ்ணுவை போய் கேட்குறாங்க, பிரம்மா போய் கேட்குறாங்க. பிரம்மா விஷ்ணுவும் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்க, ஏப்பா எங்களால் வந்து இதெல்லாம் காப்ப முடியாது, வரம் கொடுத்தோம் சிவபெருமான் தான், நீ சிவபெருமான தான் இப்போ பிடிக்கணும். ஏன்னா வரம் கொடுத்தவங்களுக்கு தான் வழி தெரியும். எப்பவுமே ஜிஓ போட்டவர் தான் அமெண்ட்மெண்ட் போடுவார். ஒரு சட்டம் போட்டாலும் என்ன பண்ணுவார், சட்டத்தில் திருத்த கொடுக்க அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அதனால் நீ அவரைத்தான் போய் பிடிக்கிற, எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மீண்டும் சிவபெருமானை நோக்கி வருகிறார்கள். சிவபெருமான அந்த நேரம் தான், இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதில் சொல்லும்போது பார்வதி தேவி தனியாக பிரிஞ்சு கீழே வந்துடுறார், சிவபெருமான் தனியாக இருக்கார், சிவபெருமான் தவம் பண்ணுறார். இப்போ வந்து சிவபெருமானை போய் ஈஸியாக பார்க்க முடியல. அவர் என்ன இருக்கான்னா, அம்பாள் வந்து கோவச்சிட்டு கீழே வந்துடுறாங்க, மேலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அம்பாள் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சிவபெருமானை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரத்துக்காக இறங்கி வராங்க. சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, மேலே வந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். சிவபெருமானே தவம் இருக்கிறாங்க, ஏன்னா அம்பாளை நோக்கி. நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தில், அம்பிகை உடன் இருக்கும் வரை சிவபெருமானுக்கு ஆனந்தம். அம்பிகை சிவபெருமானை விட்டு விட்டால் சிவபெருமானுடைய பாடுமே ஒரு வித சந்தேகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் இதிலே இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ராமாயண கதாபாத்திரம் சீதை இருக்க வரைக்கும் ராமனுடைய கேரக்டர் கரெக்டாக போயிட்டு இருக்கும். சீதை புரிஞ்சவனே ராமனுடைய ஒரு தடுமாற்றம் தோன்றும். அது உலக இயல்பு. மனைவி இருக்கும் வரை தான் ஆண்களுக்கு மதிப்பு. அதனால தான் சொல்கிறாங்க, மனைவி போயின் எல்லாம் போயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தாய் போனால் அன்பு போகும், அது போகணும், மனைவி போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு ஒரு தத்துவம். இல்லற தத்துவத்தை அதிகமாக தந்த கூட நம்ம சனாதன தர்மம். அப்போ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவர் மனைவி கீழே இருந்தால் மனைவி கீழே தவம் இருக்கிறாரு. இந்த தவத்தை கலைக்கணும், இந்த தவத்தை கலைச்சி தான்
முருகப்பெருமானை அவதாரத்தை கொண்டு வரணும். அப்போ எப்படி தவத்தை கலைக்கிறது? யாரை கூப்பிட்டு தவத்தை? பெரிய விஐபி இருக்காரு, ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்காருன்னு பெரிய விஐபி, சாதாரண ஆளுக்கு அவருக்கு கூப்பிட முடியுமா? அவருக்கு வேண்டியவன் போனால் தான் கூப்பிட முடியும், இல்லாட்டி வீட்டுக்கு அனுப்பி டிஸ்மிஸ் பண்ணிப்பான் இல்லையா? அப்போ பயம், எல்லாருக்கும் பயம், எல்லா தேவக்கும் பயப்படுறாங்க. ஒருத்தரும் சிவபான் கிட்ட போய் நினைச்சுவேன் கேட்கறதுக்கு பயம். அப்புறம் பிரம்மா என்ன சொல்றாரு? மன்மதனை கூப்பிடுறாரு, மன்மதா நீங்க வா, நீ அவர் மேல பாணத்தை போடு. எங்க எந்த பாணத்தை போடுற? காம்ப பாணத்தை போடு. ஏன்னா மன்மதன்னாலே ஆசையின் நாயகன், அப்ப ஆசையின் நாயகன் நீ காம்ப பாணத்தை போடு. சிவபெருமான் மனத்துல அந்த தவ விட்டு பார்வதி தேவி மேல அவருடைய இது வரட்டும், அப்புறம் அவர்களின் மூலம் ஒரு இது ஜெனிக்கட்டும், ஜெனித்து அதற்கு பிறகு அந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அது சம்காரம் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மன்மதன் நோக்கி ஒரு வில்லு போடுறாரு. ஆனா இதுல மன்மதனை பத்தி பேசும்போது, மன்மதனை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். அவர் கையில இருக்கு மூணு வில்லு இருக்கு, இரும்பு வில்லு, கரும்பு வில்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மலர் வில், மூணு வில்லு வச்சிருக்கிறாரு. இது நிறைய நம்ம காலாவகாசம் இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்க முடியல, ஏன்னா படிக்க 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 படுத்துக்கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு லயம், என்ன சொல்ல, ரசம் மிகுந்த ஒரு கந்தனுடைய கதை. அப்ப கந்தன் கதையை பார்த்தா அப்படின்னா, இவரு கஷ்டப்படுறாரு, ஸோ கேட்டு பாக்குறாரு பிரம்மாட்ட, என்னெல்லாமோ சொல்றாரு, ஐயா நான் வில்லு விட மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம், பின்னாடி எனக்கு பாதிப்பு, சிவபெருமான் கண்டு திறந்தா கஷ்டம்ங்கிற அதெல்லாம் முடியாது, வில்லு விடுறியா இல்ல நானே ஒண்ணு காலி பண்ணுவேன் பிரம்மா, சரி நீ காலி பண்ணோட சிவபெருமான் தான் காலி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சிவபெருமான் கையாலே என்ன பண்றாரு, சிவபெருமான் அந்த அன்பு அன்புகள், அதான் அஞ்சு அம்பு சொல்றாங்க, மன்மதனுக்கு வந்து அஞ்சு அம்பு, ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு மலர், அந்த ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை மனிதனை ஏற்படுத்தும். முதல்ல ஒரு ஆசையை தூண்டும், அப்புறம் அது வேண்டும் என்று கேட்கும், அப்புறம் அதை நோக்கி பயணத்தை உருவாக்கும். அது மாதிரி ஒவ்வொரு அம்பும் அவருடைய வந்து ஐந்து அம்புகளை ஏவுகிறார். அவர் டக்குன்னு முழிச்சிடுறாரு, முழிச்சோட எடுத்து அப்புறம் பார்க்கறாரு மன்மதன் இருக்கிற தெரிஞ்சவன, அந்த வேகத்தில் அந்த நெருப்பு பொறியில் மன்மதன் வந்து சாம்பலாயிடுறாரு. அதுக்கு பிறகு இவ வந்து அலறான், யார் வந்து அலறான்னு பார்த்தீங்கன்னா ரதி வந்து அலறான். அப்போ பொறு, கீழோகத்தில் நான் வந்து திருமணம் நடக்கும்போது, பார்வதியோட திருமணம் நடக்கும்போது உன்னுடைய கணவனை உறுப்பித்து தரேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதற்கு பிறகு எல்லாரும் இவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஐந்து முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய ஐந்து முகம் இருக்கா இல்லையா, சத்யோஜாதம், வாமதேவன், தத் புருஷம், ஈசான, மகோரம். இறைவன் வந்து அஞ்சு முக கடவுள் அப்படிங்கிற மாதிரி, அஞ்சு முக கடவுள் இறைவன். இருந்தாலும் ஆறாவது ஒரு முகமாகிய அதோ முகம், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு முகம். இப்போ நம்ம இங்கே ஒரு அலியாபுதீஸ்வரர் கோயில் நம்ம பார்த்துருப்பீங்க, அது பக்கத்தில் ஒரு அக்னீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, நம்ம கருப்பந்துரை பக்கத்தில் நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே அலியாவது ஏத்த கோயில், அக்னீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு வந்து ஐந்து விதமான வடிவங்கள் தெரியும். அபிஷேகம் பண்ணும்போது கேட்டிங்கன்னா, சிவாச்சாரி கேட்டிங்கன்னா சொல்வார், ஐந்து முகம் உள்ள மாதிரி அந்த சைடில் அந்த முகங்களுடைய அந்த ஒரு வடிவம் அந்த அக்னீஸ்வரர் திருமேனியில் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது போய் அந்த திருமேனியை வந்து தரிசனம் பண்ணுங்கள். அந்த ஐந்து முகத்துடன் ஆறாவது அதோ முகம் என்ற ஒரு முகத்தையும் உருவாக்கி அதிலிருந்து தன்னுடைய சக்தி, அதான் முக்கியம், சக்தி முருகன் அப்படிங்கிறோம், சக்தி வேல் அப்படிங்கிறோம், தன்னுடைய நெற்றி போட்டில் இருந்து பொறிகளை உருவாக்கினார். அந்த பொறிகள் பறந்து செல்கின்ற வாயு பகவான சொல்றார், அக்னி பகவான சொல்றார், நேரடியாக அதை கொண்டு கங்கை கங்கையில் உள்ள சரணோபிகளை கொண்டு சேரு அப்படிங்கிறாரு. சரணோபிகளை சேர்க்கிறாங்க, அந்த பொறியானது குழந்தையாக மாறி அது ஆறு குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆறு குழந்தை பிறந்த உடனே பார்வதி தேவியானது மீண்டும் தன் கணவனை நேற்றுக்கு வந்து கொண்டு அந்த ஆறு குழந்தைகளையும் தன்னோடு அணைக்கிறாள். ஆறு குழந்தைகளையும் தன்னோடு அழைப்பாள், கட்டி அணைக்கதன் காரணமாக ஆறு முகமும் ஒரு உடலும் இரண்டு கை கை பனிரெண்டு கை இரண்டு கால்களுடைய ஒரு தெய்வமாக அருள்முகன் தோன்றுகிறார். அப்போ ஆறு முகன் ஆறு தனித்தனி உடம்பை இணைத்தால், யார் இணைத்தால், அன்னை பார்வதி இணைத்தால். இங்க ஸ்கந்தன் அப்படிங்கிறதுக்கு மூணு மீனிங் இருக்கு. கந்தம், கந்தன் அப்படின்னா ஒன்று அணைக்கப்பட்டவன் அல்லது சேர்க்கப்பட்டவன் அப்படின்னு பேர். இப்போ ஆறு முகத்தை சேர்க்கிறாங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் கந்தன் அப்புறம் துள்ளி வருபவன், துள்ளி வருது. அப்போ முருகனை கும்பிட்டாதே நம்ம மனசு துள்ளி துள்ளி வரும். அப்போ நம்மளை கஷ்டம் இருந்தால் முருகன் துள்ளி வந்து நம்மளை காப்பாற்றுவார். அப்போ ஏற்பட துள்ளி வரக்கூடிய ஒரு தெய்வம் கந்தன். மூன்றாவது கந்து அப்படின்னு, கந்து வெட்டி கந்துங்கிறாங்களா இல்லையா, அது கந்துங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும், ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து கந்துங்கிறது கட்டுத்தறி, அந்த கட்டுத்தறி மாதிரி நம்ம மனசை இழுத்து அடக்கி யார் வைப்பான்னா முருகப்பெருமான் வைப்பான். அப்போ முருகப்பெருமான் மனசை கொடுத்தோம்னா மனசை அலபாய விடாது, கட்டுத்தறியை இழுத்து அங்கே உட்கார வச்சக்கூடிய பெருமை முருகப்பெருமானை தரும். அப்பேற்பட்ட கந்தன் உருவாகினான். திருப்பி கந்தன் தான் வளர்கிறான். வளர்ந்த பின்பு தன்னுடைய சம்ஹார நோக்கத்தை நிறைவு செய்யும் முகமாக எங்கே வர்றார் பார்த்தீங்க அப்படின்னா, யாரே சூரபத்மன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பக்கத்தில், இலங்கை தான் ஆக்சுவலாக ராவணன் இருந்த ஊரும் இலங்கை தான், சூரபத்மன் இருந்த இடமும் இலங்கை தான். அப்போ இலங்கை பக்கத்தில் வீரமகேந்திரகிரி அப்படிங்க, வீரமகேந்திரகிரியில் அவன் கோட்டை அழைத்து ஆட்சி உள்ள வருகிறார். முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் கிளம்புகிறார். முதல் படைவீடு, இரண்டாம் படைவீடாக திருச்செந்தூரில் வருகிறார். அங்கே படைக்கலம் அமைத்து தன்னுடைய மந்திர ஆலோசனை செய்கிறான்.
வீரபாகுவை தூதுக்கு அனுப்புகிறார். வீரபாகுவனுடைய தூதுவானது அங்கே எழுபடவில்லை. என்னத்தினா சின்ன பையன் என்ன பண்ணிடுவான், நம்மளை என்ன பண்ணுவான், அதான் சொல்ல சிறு திருப்பும் பல்குத்த உரமும் ஒரு தூசி கூட தூணாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. யாரையும் உருவத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருவத்தை வச்சு யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம சீப்பாக இடப்படக்கூடாதுங்கிறது நம்ம கந்தபுராணம். கந்தபுராணம் நிறைய நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்ம சின்ன விஷயத்தை நம்ம எவ்வளோ கற்றுக்குறோங்கிறது தான் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட கந்த புராணம் நம்ம கற்றுக் கொடுக்குது. அவன் திருப்பி அனுப்புகிறான். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்துக்கும் கந்தபுராணத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. ராமாயணத்தில் யாரும் அனுமன் தூது போவார், இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாகு தூது போவார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லுவாங்க. ராமபுராணம் வந்தாச்சுன்னா அவருடைய தம்பிகள் அறிவு இங்கே சிங்கமுகன் அறிவுரை சொல்கிறான். நிறைய விஷயங்கள் கந்தபுராணத்துக்கும் நம்மளுடைய ராமாயணத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அதாவது ஒற்றுமை என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்குவன்னு மேலும் ஒரு இதிகாசங்கள் தோன்றி இருக்கின்றன. அப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர இவன் போகிறான் கேட்கலை. அதுக்கப்புறம் முருகப்பெருமானே என்ன பண்ணார் அப்படின்னா இலங்கையை நோக்கி வீரமகேந்திரி போகிறான். அப்பா சொல்கிறான் நீ வராத, வீரமகேந்திரிக்கில் உன் கால் படக்கூடாது. யாருடைய ஊரில், சூரபத்ம ஊரில் முருகா உன் கால் படக்கூடாது, நீ கால் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா கெட்டவன் வீட்டுக்கு நல்லவன் போகக்கூடாது. அது பெரிய ஆட்கள் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்லவன் வீட்டுக்கு இப்போ நம்மளா இருக்கோம், பெரிய ஐயா வராங்க, ஐயா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் பாதம் படட்டும், நாங்கள் புண்ணியமாகும், ஒரு மகான்கள் ஒரு மடாதிபதிகள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம் இல்லையா, அவங்க பாதம் பட்டால் நமக்கு புண்ணியம் பெருகும். ஆனால் நல்லது அல்லாத செய்யக்கூடிய ஒரு கெட்டவர்கள் வீட்டுக்கு நல்லவர்கள் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா நல்லவங்களுடைய புத்தி மாறிடும். இது நம்ம அதனால் சொன்னால் நீ வீரமகேந்திரத்துக்கு நீங்கள் வராதீர்கள். வீரமகேந்திரத்துக்கு அருகே ஒரு ஏமகூடம் என்ற இடம் இருக்கிறது, அந்த ஏமகூடத்தில் நீங்கள் படையமைத்து தங்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏமகூடத்தில் முருகன் தங்குறாரு. தங்கி போர் புரிகிறார். மிகப்பெரிய போர், ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட போர் புரிகிறாரு. அந்த ஏமகூடம் தான் கதிர்காமம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து இலங்கையில் கதிர்காமம் ஒரு கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கதிர்காமம் கோயில் பார்த்தீங்கன்னா ஏமகூடம், முருகப்பெருமான் தங்கி அங்கேருந்து போர் புரிஞ்சார். ஏன்னா அந்த கதிர்காமத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான சிலை வடிவம் கிடையாது, அங்கே ஸ்க்ரீன் தான் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீன் போட்டோமா, ஸ்க்ரீனு திறந்தானே சாமி கும்பிட்டு ஒளி வடிவானது, அங்கே வந்து ஒன்லி இது மட்டும்தான் உண்டு. நம்மளை மாதிரி சிலாரூபம் கதிர்காம முருகப்பெருமானுக்கு கிடையாது. அவங்கள இன்றைக்கும் எங்கள் சாமி அப்படின்னு சொல்லி முருக வழிபாடு கும்பிடுறாங்க. சிங்கப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு வழிபாடு ஜாஸ்தி. அப்போ அந்தங்கிறது போர் புரிகிறார். முதல்ல ஒவ்வொருத்தர் பானுகோபன் சொல்லக்கூடிய அவருடைய பையனை இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிங்கமுகன், அதுக்கு முதல்ல தாரகாசுரன் கிரௌஞ்சமலை, கிரௌஞ்சமலைன்னு சொல்லக்கூடிய அந்த கிரௌஞ்சமலையை உடச்சி தாரகாசுரன் தார ஒரு அவனை காலி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம சிங்க மகாசுரன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக முடிச்சுருக்கா இவரோட தான் அதிக நாள் போர் புரிகிறார். யாரோட, ஏன்னா அசுரன் வந்து லேசில் நிறைய மாய சக்தியில் வந்து அனுப்புகிறான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது ஜுரதேவதின்னு ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாயன் மாயையை முடிக்கும் போது என்ன பண்ணான்னா இந்த அசுரர்களுக்கு பூரா ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணான்னா இவங்களுக்கு பூரா அந்த மாய சக்தியில் கட்டி போட்டு வச்சுக்கிறான், ஒரு ஜுரத்தை கொடுத்துட்றான். அப்போ இவர் முருகன் தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து என்ன பண்ணாருன்னா அம்பா சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு என்ன தேவியை அந்த குளிர்ச்சி தெய்வத்தை வர வச்சு அந்த ஜுரத்தை போக்கி திருப்பி எல்லாரும் ஏற்றி அந்த மாயை அறந்து சூர்பத்மனையை வதம் செய்கிறார். சேவலாகவும் மயிலாகவும் தன்னுடைய அதை வர வந்து சம்ஹாரம் செய்து அந்த தீய சக்தியை தீய எண்ணத்தை அவரிடம் இருந்து எடுத்து தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்கிறார். அதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். முருகப்பெருமான் தன்னுள் ஐக்கியமாக கொண்டு எல்லாரையும் விடுவித்து இந்திரனையும் இந்திராதி தேவர்களையும் விடுத்து இந்திரனையும் காப்பாத்தி சிறுகாலையில் பதிகளில் இருந்தாலே இந்திரன் அதுதான் காவேரி வருது. சிறுகாலையில் வந்து காவேரி வந்து அவர் பூஜை பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு கண்ணை அதெல்லாம் நிறைய புராணங்கள் நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். சிறுகாலை பதியில் இந்திரன் உள்ளே இருந்து இந்திரனையும் காப்பாற்றி இந்திரனையும் காப்பாற்றி இந்திரன் உயிர் காத்தவர் யாரு, நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த மயிலே பார்த்தீங்கன்னா இந்திர மயில் வலது பக்கம் பார்த்துருக்கோம், வடக்கு நோக்கி நம்ம சாலகமாக சொல்ல மயில் வந்து வடக்கு நோக்கி இருக்கும், மற்ற இடத்துல இடது நோக்கி இருக்கும். வடக்கு பக்கம் உள்ள மயிலானது நாம் அனைவருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய மயில், இடது பக்கம் இருக்கக்கூடிய மயிலானது போருக்கு போகும்போது உள்ள மயில். ஏன்னா நம்ம சாலகுமார் சாமி வலது பக்கம் பார்த்து வடக்கு பார்த்து அன்பாக தன்னுடைய இரு தேவியர் ஒரு முகத்தை மறுமுகம் பார்த்து இங்கே வேற எங்கேயும் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. ரெண்டு தேவியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாதிரி ஒரு அமைப்பில் நம்மளுடைய சாலகுமார் நமக்கு மயில் மீது இருந்து, அதாவது போருக்கு போயிட்டு வந்து மயில் மீது வந்து நம்ம அனைவரும் சகல நாத்தையும் பெற வேண்டிய அருளாட்சி புரிகின்றார். அப்பேற்பட்ட இந்திர மயில் மீது இருக்கின்றார். இப்பேற்பட்ட இந்திராணியை காப்பாற்றியவர், இந்திராணியுடைய தாலிபாக்கத்தை காப்பாற்றியவர், இப்பேற்பட்ட முருகப்பெருமான தொடர்ந்து வணங்கி வந்தால் அனைத்து பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார், அனைத்து ஆடவர்கள் நீண்ட ஆயுள், நல்ல குணம், நல்ல புத்தி, நல்ல குழந்தைகளை பெற்று அனைவரும் என்னாலும் எல்லாவும் பெறுவதற்காக எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கு நன்றி கூறி விடுகிறேன். ஓம் முருகா முருகா முருகா, சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். அனைவருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். மிக அருமையாக ஆறுதலை தரும் ஆறுமுகன்
ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமதியில் அஞ்சலரை வேல் தோன்றும், நெஞ்சில் முருகால் நிலைக்கு நீர்வாகம் தோன்றும், முருகா என்று ஓதுவார்கள் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து மிக அருமையான முறையில் நேரம் பத்தாது. இந்த கதையெல்லாம் பேசினா மூணு மணி நேரம் வேணும். அது பக்கத்தில் உட்காந்து நாங்கள் வேறு நெருக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு சின்ன குழந்தைகளாக உட்காந்துருக்கு, அதுக்கடுத்த சின்ன குழந்தைகள் உட்காந்துருக்கு. அந்தந்த டயத்துக்கு அந்தந்த நிகழ்ச்சியை முடிச்சால் தான் சரியாக இருக்கும். பத்தரை மணிக்குள்ளே முடிக்கலாம், காவல்துறை வந்து நின்றோம். நம்ம முன்னாடி காவல்துறை வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற வேகத்தில் எல்லாரும் பத்தரைக்குள்ளே நிகழ்ச்சிகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.